கோவை சிறையில 10 காவலர்கள் சேர்ந்து தன்னை தாக்கியதாகவும் கோவை சிறையில எனக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சவுக்க சங்கர் அவர்கள் நீதிமன்றத்துல பேசியது பலர் எதிரில சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமில்லாமல் இது தற்பொழுது பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. பிரபல யூடியூபரான சவுக்க சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்குல கடந்த 4ஆம் தேதி தேனி மாவட்டத்துல கோவை சைபர் கிரைம் போலீசாரால கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டார். அந்த கைது நடவடிக்கையின் போது கஞ்சா வைத்திருந்ததாக சங்கர் உள்ளிட்ட மூவர் மீது தேனி பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவும் செய்திருந்தாங்க. அந்த வழக்குல சவுக்க சங்கர் நேற்று மே 7ஆம் தேதி மீண்டும் கைது செய்யப்பட்ட நிலையில அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக கோவையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டு மதுரையில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது அவரை கையில கட்டுடன் பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் கத்தி கோஷமும் இட்டிருந்தாங்க. பிறகு நீதிபதி செங்கல்மலை செல்வன் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையின் போது கோவை சிறையில 10 காவலர்கள் சேர்ந்து தன்னை தாக்கியதாகவும் கோவை சிறையில தனக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி மதுரை சிறைக்கு தன்னை மாற்றுமாறு சவுக்க சங்கர் கோரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுது. மே 22 வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவை சிறைக்கு சவுக்க சங்கர் அழைத்தும் செல்லப்பட்டார். சவுக்க சங்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற வாயிலில் போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர் அழைத்து செல்லப்பட்ட வாகனம் மீது தொடப்பக்கட்டைகளை வீசி எரிந்து கோஷமும் இட்டிருந்தாங்க. இதனால அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம திசை நியூஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க.